நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சபரி எனும் வேடகுல பெண் வேட்டையாடி புலால் உண்ணும் தன் இனத்தவரை வெறுத்து மாதங்கவனம் எனும் வனத்தில் துறவியாக வாழ்க்கை நடத்தினாள். இவ்வனத்தில் நல்லதொரு ஆசிரமம் அமைத்து தனது சீடர்களுடன் தவம் இயற்றிய மாதங்க முனிவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தேவையான பல உதவிகளை செய்து அருந்தொண்டு ஆற்றி வந்தார். சபரி கிரிநாதா தேவா சரணம் நீ ஐயப்பா, சபரி கிரிநாதா தேவா சரணம். மாதங்க முனிவர் தன் இறுதி காலத்தில் சபரியை நோக்கி, சபரி நீ இப்பிறப்பில் வேடுவகுல பெண்ணாய் பிறந்தாய் எனினும் பல நற்காரியங்கள் புரிந்தாய். ஸ்ரீராமர் இந்த ஆசிரமத்திற்கு வருவார், அவர் அருள் புரிய நீ நற்கதி பெறுவாய் என்று கூறினார். அதன்படியே சபரியும் ஸ்ரீராமனுக்கு சமர்ப்பிக்க காட்டில் கிடைத்த கிழங்கு கனி வகைகளில் முதலில் தான் சுவைத்து பார்த்து அவற்றில் இனிய கனிகளை மட்டுமே ராமனுக்கு சமர்ப்பிக்க சேர்த்து வைத்தாள். முனிவரின் கூற்றுப்படியே சீதையை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் மலைக்கு வந்தனர். சபரி எனும் வேடுவகுல பெண் ஸ்ரீராமன் தரிசனம் பெற்று நற்கதி பெற்றாள். அன்னை சபரி அன்பின் வடிவம். அவள் இருந்தும் நடந்தும் உலாவிய அழகிய பகுதி இந்த சபரிமலை. எழில்மிகு இந்த வனத்தில் தர்மசாஸ்தா ஐயப்பனாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இதயத்தை பரம்பொருளில் ஏற்றி ராமபிரானை துதித்த வண்ணம் யோக சமாதியில் மூழ்கி சபரி வீடு பேறு பெற்றாள். சபரி வாழ்ந்த இடம் என்பதால் சபரிமலையானது. சரங்குத்தி, இது கன்னி ஐயப்பன்மார்களுக்கு ஒரு புனிதமான இடமாகும். இங்கு கன்னிசாமிகள் எரிமேலியில் பேட்டை துள்ளிவிட்டு கொண்டு வரும் மரத்தினாலான சரக்கோல்களை போட்டு வழிபடுகின்றனர். எந்த வருஷம் கன்னிசாமி யாருமே இங்கு வரவில்லையோ அப்போது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என மாளிகைப்புறத்தம்மனுக்கு ஐயப்பன் வாக்கு கொடுத்துள்ளார். அதனை ஏற்று மாளிகைப்புறத்து அம்மன் இங்கு கன்னிச்சாமி யாராவது வராமல் உள்ளார்களா என பார்வையிடுவதாகவும் கூறப்படுகிறது. சன்னிதானத்தை அடைந்ததும் நாம் முதலில் தரிசிப்பது 18 படிகள். ஏகா ஸ்ரத்தையும் அஷ்டா ஸ்ரத்தையும் பக்கத்தில் எழுதினால் 18 வரும். சிவசக்தியுடன் கலந்த விஷ்ணு சக்தியே இந்த 18 படிகள். 18 புராணங்களையும் பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களையும் குறிக்கிறது என மூதாதையர்களால் சொல்லப்பட்டது. காவல் தெய்வங்கள் இருக்கும் இடமெல்லாம் 18 படி அமைப்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த 18 படிகளுக்கும் வெவ்வேறு வகையான விளக்கங்கள் கூறப்பட்டு வருகின்றன. 18 தெய்வங்களும் 18 படிகளாக அமைந்துள்ளதால் இருமுடி கட்டி வருவோர் மட்டுமே இதில் ஏற முடியும் எனவும் சொல்லப்பட்டு வருகின்றது. மற்றொரு வகையில் 1 முதல் 5 வரை உள்ள படிகள் பஞ்சேந்திரியங்களான மெய், வாய், கண், காது, மூக்கு எனவும், தத்துவம், காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம் எனவும் 3 குணங்களான சத்வ, ராஜ, தாமச குணத்தையும் ஆணவ, கண்ம, மாயையையும் குறிக்கின்றது. சத்தியமாய பொன்னும் 18 படி தத்வரத்ன தன்யமாகும் பொன்றுப்படி பக்தவல்சலன் பகவானையப்பந்தே பக்தரெறி போயிடும் புண்ணியமாம்படி சத்தியமாய பொன்னும் 18 படி தத்வரத்ன தன்யமாகும் பொன்றுப்படி. துளசி மணி மாலை அணிந்து கடைபிடிக்கும் விரத அனுஷ்டானங்களை தொடர்ந்து செவிக்குளிர நாயினிக்க சரணம் சொல்லி அழைப்போம் பந்தளராஜனை. காண வந்தோ
பரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே